வணக்கம் மக்களே. ஓகே, ஈவினிங் நம்மளுடைய விஷயம்னா கண்டிப்பாக சொன்னால் ஃபைல் சீஸ்மான பார்க்க போகிறோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனிகார்ன் இன்குபேட்டர் ஏகே வந்து நம்மளுக்கு திருப்பியும் இன்குபேட்டராக நம்ம ஃப்ரீ ஃபைரில் சும்மா கரீனாக்காரன் விட்டு வேறு லெவலில் பண்ணியிருந்தான். ஓகே ரைட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைட்டானிக்ஸ் அதாவது அது என்னது டைட்டன் கேர் வருமா அப்படின்றது நிறைய பேர்த்தோட கேள்வி. ரைட்டு மக்களே, ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன் கேர் இதே மாதிரி நம்மளுக்கு வருமா வராதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் வரப்போகுது, அது எப்போ வரப்போகுது லோட்டில் இருக்க எல்லாமே விட சும்மா வேறு லெவலுக்கு பார்க்கலாம். ரைட்டு, இப்போ தான் நம்ம மெயின் விஜயத்துக்குள்ளே போக போகிறோம். அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ எமோட்டு லோட்டில் இருக்கு என்னென்னமோ தர போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் ஃபினாலேக்கு தான். ஸோ ரைட்டு, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ மெயின் ஹைலைட்டுக்கு போக போகிறோம். அப்படி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நியூ க்ளூவல் டாப்அப் இவெண்ட் வரும்போது அது எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வரக்கூடிய நியூ கேரக்டரோட ஃபுல் ரிவ்யூ நம்ம ஓனாக பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ தயவு செஞ்சு யாரும் ஸ்கோப்பு கேப்பி எதுவுமே பண்ணிடாதீங்க. இப்போ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்துச்சு, ஃபேமிலி மிஸ்ஸு சும்மா வேறு லெவலில் வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு லைக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான் மக்களே. ரைட்டு, இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ சும்மா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எல்லாம் கொடுக்குறேன்னு ஓகே மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா கனகரங்க ரெட்டி நீங்கள் சும்மா வேறு லெவலுக்கு ஒரு ஈவெண்ட் விட்டுருக்கானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை பற்றி பார்க்கறது முன்னாடி இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோக்கு 10K லைக் ரீச் ஆனிங்க. ஸோ அதுக்கு எதுவுமே இல்லை, பாட்டுருக்கு ஒருத்தரும் அப்படியே ஒரே ஒரு லைக்கை மறக்காமல் போட்டாலே போதும், கண்டிப்பாக இந்த வீடியோக்கு நம்ம 10K லைக் ரீச் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு மக்களே. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஈவெண்ட் விட்டுக்கிறான், அதாவது பார்த்தீங்கன்னா 10,000 டைமண்ட் கொடுக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு கோயிந்தா ஈவெண்ட் விட்டுக்கிறான். இங்கே பாருங்க, ஸோ இந்த ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் மாதிரியாக இருக்குது. ரைட்டு, ஸோ நம்ம டேரெக்டாக நம்மளோட செலவுட்டு ஈவெண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ நேற்று என்ன பண்ணியிருந்தானா, பயபுள் ஆக்கர் ஸ்டோரி அப்படின்னு ஒரு ஈவெண்ட் விட்டுருந்தான். இந்த ஆக்கர் ஸ்டோரில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் விட்டுருக்கான். ஸோ இந்த பண்டில் எங்கேருந்து வந்ததே நம்மளுக்கு தெரியல ஆக்சுவலாக, பட் எப்போ வந்திருக்கு இந்த பண்டில், பட் இப்போ வந்து ஆக்கர் ஸ்டோரில் விட்டுருக்கான். ரைட்டே, ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அல்ப ஆசம் அச்சி அதாவது அல்ப ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பின்ல கிடச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 டைமண்ட் நான் ஸ்பின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிக் டூட்ரா அப்படின்ற பட்டனை டப்புன்னு கிளிக் பண்ணேன். ஓகே ரைட்டு, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 டைமண்டில் எனக்கு ஒரே ஸ்பின்ல கிடச்சிரும் அப்படின்னு ஒரு அல்ப ஆசை, கண்டிப்பாக கிடச்சிருக்கா இல்லையா அப்படின்னு நீங்களே பாருங்கள். எங்கடா சுத்த மாட்டேங்குது, ஓகே ஸ்பெண்டு 9 டைமண்ட் அப்படின்னு போட்டான். ஓகேன்னு கொடுத்தவாட்டி ஏதோ சுத்துனுச்சு, பட் எங்கே சுத்துன்னு கண்ணுக்கே தெரியலையா சாமி, அந்த லைட்டு கொஞ்சம் கலராக தெரிஞ்ச அடம் கோயிந்தா, என்னடா இது கோயிந்தாவாக இருக்குது. ஓகே ரைட்டு விடு, ஸோ இதுக்கு மேலே என் டைமண்ட் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டு உன் ஈவெண்ட் வேணாம் மண்ணாங்கட்டி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம் வேறு லெவலுக்கான ஈவெண்ட்டு. ஸோ அப்படி என்னதுரா அப்படின்னு கொய்யால அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். என்ன ஈவெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு வந்து பயபுள்ள ஸோ எக்கச்சக்கமான விஷயம் ஃப்ரீயாக கொடுக்குறான். ஸோ அதாவது சும்மா குறைச்சல் சொல்ல முடியாது இந்த ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும். கரீனாக்காரன் எங்கேயோ போயிட்டான்டா குருஜி, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கரீனாக்காரன் பாராட்டி தான் நான் பேசுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸோ பேக்கு தரோம், அப்புறம் ஒரு எமோடு தரோம், அப்புறம் ஒரு இது தரோம், அதாவது பெட்டு தரோம். இது யான்ட்டே இல்லை பார்த்துக்கோங்க, ஏன்னா அப்போ ஏன்னா உங்கள்கிட்ட நிறைய பெட்டு இல்லாமல் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஏன்னா இதெல்லாம் யான்ட்டே இல்லை. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர்ட்டு இருக்கும், பட் இல்லாதவங்க நிறைய பேரே இருப்பாங்க. ஸோ என்னென்ன எமோட்டு நான் காமிக்கிறேன் இருங்க, வெயிட் பண்ணுங்கள். கோயிந்தா எங்கடா அங்கே காணும், ஆடம் கொய்யால எமோட்டை காணும்டா, டே 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 எங்கடா அந்த எமோட்டு ஆ வந்துச்சு பாருங்க, இந்த எமோட் தான். இந்த எமோட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படியே கை விட்டு ஜலக்கு ஜலக்குன்னு ஆடுறோம் பார்த்தீங்களா, இந்த எமோட் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் ஃபினாலே தரான். ஸோ இந்த எமோட்டு யான்ட்டியே இல்லை பார்த்துக்கோங்க, நானே வாங்காமல் விட்டுட்டேன். வாங்கினவங்களுக்குலாம் இன்றைக்கி சும்மா சங்கு தான், ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்க போதில்ல, ரைட் விடுங்க. ஸோ யார் யார்கிட்ட இந்த எமோட் இருக்குது அப்படி இச்சு இல்லை இல்லை இருக்குது எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சும்மா அமுக்கு தூக்கு அமால் டுமெயில் பண்ணி போடலாம். ஓகேங்களா? ஸோ ரைட்டு, அந்த பேக்கை பார்க்கலாம், அந்த பேக்கா பேக் ஆச்சு அங்கேங்கடா அந்த பேக்கு, அந்த பேக் எங்கடா இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஓகே ரைட்டு. ஸோ இந்த பேக் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட இருக்க சான்ஸ் இருக்குது. இந்த பேக் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஆஃபர்லேயே நிறைய வந்துருக்குது, அதனால் பயப்பில் இங்கே 10 ரூபா ஆஃபர் போட்டவங்களாம் இதை எடுத்துக்கலாம். பட் இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க, கண்டிப்பாக அந்த கிராண்ட் ஃபினாலேயே மிஸ் பண்ணிவிடாதீங்க. அன்றைக்கி எக்கச்சக்கமான விஷயம் கொடுக்குறான் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின் ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்டு கொடுக்குறான் ஆடம் கொய்யால, இது எங்கடா போய் சொல்கிறது, இந்த பெட்டு யான்ட்டே இல்லை. ஸோ இதுவும் கொடுக்குறான். ஓகே மக்களே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சின்ன கிவ்வே வின்னரை நம்ம பத்தலாம். ஸோ ரைட், மிஸ்டர் க்ரியேட்டிவ் தமிழ் தேங்க்ஸ் ப்ரோ லெவலப் பாஸ்போர்ட் கொடுத்ததுக்கு.
அடடே இந்த பையன் எந்த பால்வாடி ஸ்கூல்ல இருந்து தான் புடிச்சிட்டு வந்தா அப்படிங்க கேப்பீங்க. ஆக்சுவலா இவர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான், கவலையப்படாதீங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் வின் ஆகும்னா எதுவுமே இல்லை மக்களே, ஜஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறமேட்டு நம்ம சேனலை சுவாச்சி அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் வச்சுட்டு, ஸோ அவங்க நேமும் உங்கள் ஃப்ரீ ஃபயர் யூஐடியும் கீழே மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணிங்க மக்களே. ஸோ யார் யார் பண்ணீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்டில் பார்க்க மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும், அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பட் மெயினாக நியூ சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்துருங்க, ஓகேங்களா? ரைட்டு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மிஸ்டர் கே அதாவது காஷ்மீர் அப்படின்ற ஒரு பயபுள்ள கேரக்டரை பார்க்கலாம். ஸோ இந்த கேரக்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்போ வரபோது அப்படின்றது தெரியல, பட் இந்த கேரக்டரோட ஃபுல் ரிவ்யூ ஓவரால் பார்க்கலாம். இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இதோட பவர் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பவர் எனக்கு தெரிஞ்சால் தானே நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பவர் வந்து ஆக்சுவலாக சரியாக இன்னும் புரியல நம்மளுக்கு. ஸோ நம்ம எப்படி சொல்கிறது, அதாவது இன்னும் நம்ம இந்த கேரக்டர் ப்ளே பண்ணியே காமிச்சு இதோட பவரை சொல்லிடலாம். இப்போதைக்கு நம்ம ஏதோ பவர் சொல்லி மாட்டிக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதனால் இந்த கேரக்டரோட ட்ரெஸ்ஸு அதோட அபிலிட்டிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைச்சி அதோட ஸ்டைலாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா சமாளிக்கிறிய அப்படின்னு கேட்பீங்க, அதெல்லாம் அப்படி தான் பொத்துக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இன்குபேட்டர் ஏக்கே இருக்குதுல, அதுக்குள்ளே போயிடலாமா? ஸோ வரைச்சி அது என்னது யூனிகான் ஏக்கா, ஐயோ வாயோளருது. ஸோ ஓகே ரைட். ஸோ இந்த யூனிகான் ஏக்கே நம்மளுக்கு வந்து அதிசயமாக நம்ம சர்வருக்கு வந்து வந்துருச்சு ரெண்டாவது வட்டியாக. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைட்டன் ஸ்கேர் வருமா அப்படின்றதான் எல்லாரோட பேல்விச்சு அதாவது கேள்வி. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன வாட்டி நம்மளுக்கு ரீஜினல் பேட்டில் வந்து இதே இடத்துல பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் ஏக்கே இருந்துச்சு, அதாவது அந்த யூனிகான் ஏக்கே இருந்துச்சு. அப்போ வந்து யூனிகான் ஏக்கே இந்த ரீஜியன் பேட்டில் முடிஞ்ச வாட்டி நம்மளுக்கு யூனிகான் ஏக்கே இன்குபேட்டரே வந்துருச்சு. ஸோ இந்த வாட்டி நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டன் ஸ்கேர் வந்துருக்குது. ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், போன வாட்டி நம்மளுக்கு ஏகே வந்துச்சு, அப்புறமேட்டு ஏகே இன்குபேட்டரே வந்துருச்சு, இந்த வாட்டி நம்மளுக்கு டைட்டன் இதே இடத்துல வந்திருக்கு அடுத்த வாட்டி. ஸோ அதாவது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு டைட்டன் இன்குபேட்டரே வந்துடும். ஸோ கவலையப்படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ ரைட்டு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா போன வாட்டி ரீஜியன் பேட்டில் நம்மளுக்கு ஏகே வந்ததுனால ஏகே இன்குபேட்டர் கொடுத்துருக்கான். ஸோ இந்த வாட்டி ரீஜியன் பேட்டில் நம்மளுக்கு டைட்டன் ஸ்கேர் வந்துருக்குது. ஸோ அதனால் டைட்டன் ஸ்கேர் இன்குபேட்டர் கண்டிப்பாக உருவான் அப்படின்றது நம்ம கேஸு. ஸோ பட் அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா அவன் சொல்லவே மாட்டான் எப்பயுமே கோயிந்தா பையன். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, நம்மளே தான் ஒரு கெஸ்ட்டில் இருக்குது, என்னத்தால் இப்படிலாம் போய் சொல்கிற அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கெஸ்ட்டில் தான் சொல்கிறோம், அதை எடுத்துகிட்டு நீங்கள் சீரியஸாலாம் எடுத்துக்கூடாது, ஓகேங்களா? ஸோ கெஸ்ட்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை பற்றி நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் டெய்லியுமே. ஸோ ஓவராலாக இதை பற்றி நான் சொல்லணும்னா இந்த டைட்டன் இன்குபேட்டர் ஸ்கேர் வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வரலாம் அப்படின்றது தான் என்னோட கெஸ்ஸு. கண்டிப்பாக வந்துடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஸோ என்ன தான் எப்படி விடுறான் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏன்னா இது நம்மளுக்கு இன்னொரு வாட்டி வரவே இல்லை. ஸோ ஒரே ஒரு வாட்டி தான் நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர்லேயே வந்திருக்கு. ஸோ ரெண்டாவது வாட்டி கண்டிப்பாக ரிட்டன் பேக் வரும்னு நினைக்கிறேன். ஸோ கவலையப்படாதீங்க. இப்போ நம்ம பிரேசில் சர்வரின் பச்சனைகள் பார்த்துடலாம், ஓகே ரைட்டு. ஸோ பிரேசில் சர்வரின் பச்சனைகள் யூனிட்டுக்குள்ள போயாச்சு. இந்த யூனிட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பிரேசில் சர்வரின் பச்சனைக்குள்ள என்ன விட்டுக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ வால் டாப் அப் ப்ளூ வால் விட்டுக்கிறான். ஸோ அந்த சிபா பெட் ஒன்று இதுன்னு பார்த்தீங்களா, அங்கே பாருங்க வானத்தில் பந்துட்டுக்கிற பார்த்தீங்களா அந்த ப்ளூ வாலு. ஸோ அந்த ப்ளூ வால் ஒன்று விடுறான். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 100 டைமண்டுக்கு 2 டைமண்ட் வச்சுறான். ஆடம் பொய்யால இது எங்களா பச்சனையாக இருக்குது, ஐயோ ஐயோ சாமி இப்பெல்லாம் காமெடி பண்ணிட்டுக்கிறானுங்களே கரீனா கரனுங்க. 2 டைமண்ட் வச்சுறான், 100 டைமண்டுக்கு. அடப்பாவி படுபாவிங்களா டேய், கோயந்தா பண்ணுறீங்களேடா, ஓகே மக்களே. ஸோ நம்ம இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம். இப்போ உங்களில் வேணும் மிச்சுக்கிறது மில் பாய்.